இந்த புத்தகம் தெளிவா தெரியுதா? குஜராத் மதவெறி படுகொலைகள் சூத்திரதாரியும் பங்காளிகளும் அப்படின்னு சொல்லிட்டு 2002 குஜராத் மத கலவரத்தின் பொழுது இந்த திமுக மதிமுக பாமக அதிமுக எல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்ததுன்றதை எல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்துல இருக்கு. நான் மற்ற கட்சிகள் எல்லாம் விட்டுருங்க, சிறுபான்மையினர் பாதுகாவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற இந்த திமுக அரசு அப்ப எப்படி எல்லாம் நடந்துகிச்சு, கலைஞர் கருணாநிதி எப்படி எல்லாம் பல்டி அடிச்சாருன்றத பக்கம் பக்கமா அவருடைய முரசொலியில இருந்தே செய்திகளை எடுத்து போட்டிருப்பாங்க. இதுல இந்த SS பழனிமாணிக்கம்னு ஒருத்தர், அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், அவரு ஜாதி கலவரத்தெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு. எது அது ஜாதி கலவரமா? அது ஜாதி கலவரமா? அது 2002 நடந்தது, துள்ள துடிக்க பலாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சத ஜாதி கலவரம்னு அந்த சொல்லிட்டு போறாரு. அன்றைக்கு இந்த கலவரம் நடந்து முடிஞ்ச உடனே மோடி அரசை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல கண்டன தீர்மானம் கொண்டு வராங்க. இவங்க எல்லாரும் அந்த கண்டன தீர்மானத்திற்கு எதிராக வாக்கு செலுத்தி அந்த தீர்மானத்தை தோற்கடிக்கிறார்கள். அதில் வாக்கு செலுத்தியதில் இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடக்கம், குறிப்பா இந்த SS பழனிமாணிக்கம் வந்து மோடிக்கு ஆதரவாக நடந்த ஊர்வலத்துல அங்க போய் கலந்துகிட்டாரு. குஜராத்ல அங்க போய் கலந்துகிட்டாரு மோடிக்கு. அதுக்கெல்லாம் மோடிக்கு ஆதரவா கலந்துகிட்டாரு. சாதிய உணர்வு தீயை அணைக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம், கண்டன தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் SS பழனிமாணிக்கம் பேச்சு. முரசொலி May 1, 2002. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு இடம், முக்கியமான இடம் இதுல தெரியுதா? குஜராத் முதல்வர் பிரச்சனை, தலைவர் கலைஞர் பேட்டி. இந்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. பேட்டி எடுக்கிற பத்திரிகையாளர் வளைச்சு வளைச்சு கேக்குறாரு, ஏங்க இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அந்த மாநில முதலமைச்சர் பதவி விலக சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை கேப்பீங்களா? அது எது வந்தாலும் அந்த கட்சி எடுக்கிற முடிவு தான் இல்லைங்க. அது தொடர்பா வந்து கூட்டமாவது இந்த கூட்டத்திலேயாவது பேசுவீங்களா? அது எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முடிவு எடுக்கும். ஒரு வார்த்தை கூட மோடியை நான் கண்டிக்கிறேன் அவர் பதவி விலகணும்னு சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை.